அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நியூட்டனுடைய மிகப்பெரிய மேதமையை விவரிக்கக்கூடிய லானா நம்ம எதை சொல்லலாம், நியூட்டனுடைய மூன்றாவது விதி, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒரு மிக அற்புதமான விதி. பல நேரங்களில் இந்த விதியை புரிந்து கொள்வதில் என்ன இருக்குது, ஒரு சில பிழைகள் வந்து இருக்குது. இதனோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அப்ளிகேஷன் சொல்லலாம். எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போட்டு, போட்டுடைய மோஷனில் ஒரு போட் எப்படி ஃப்ரண்டில் போகுது, இல்லாட்டி ஒரு ராக்கெட், ஒரு ராக்கெட் வந்து எப்படி என்ன செய்யுது ஃப்ரண்ட்டில் போகுது, இல்லாட்டி மீன் எப்படி நீந்துது, அவ்வளவுமே நம்ம எதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இந்த நியூட்டனுடைய மூன்றாவது விதியை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரைட், இந்த மூன்றாவது விதி என்ன சொல்லுது, அதனுடைய உட்பொருள் என்னன்னு நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். எல்லா செயலுக்கும், எந்த ஒரு செயலுக்கும் சமமான எதிர் செயல் உண்டு. ரைட், இங்கே செயல் மீன் பண்ணுறது ஃபோர்ஸ் இல்லைங்களா, செயல் மீன் பண்ணுறது ஃபோர்ஸ். ரைட், அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வுல, ஒரு நிகழ்ச்சியில் எங்கெல்லாம் ஃபோர்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்லே சார் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் கேட்டிங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ்னால் நம்ம அந்த காணொலி பார்க்காதவங்களுக்கு அதை சொல்கிறேன். சும்மா சிம்பிளாக வந்து புஷ் தள்ளுதல், இல்லாட்டி புல் ஆர் புஷ் இப்படின்னு எளிமையாக என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க. ரைட், இதெல்லாம் வந்து அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், வெளிப்பாடு. ஃபோர்ஸுங்கிறது உண்மையில் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் பாடிஸ், பொருள்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று வினை புரியும் பொழுது அங்கே உருவாகிறதா என்னது ஃபோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதனுடைய நுட்பத்தை நான் என்ன செய்கிறேன் அடுத்து நம்ம விளக்குவோம். இங்கே பாருங்கள், ஒரு பலகையில் ஆணி அடிக்கிறாங்க. ரைட், ஆணி அடிக்கும் பொழுது இந்த சுத்தில் வந்து இந்த ஆணியில் என்ன செய்யுது, ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. அது எக்ஸர்ட் பண்ண அந்த கணமே ஆணியும் சுத்தில் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட், ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ரைட், அதே நேரத்தில் எக்ஸாக்ட்லி டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட், அதாவது 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் நம்ம பல்லத்தில் மிஸ் பண்ணுற பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் ரைட் சே பாடி ஒன்ல ஆக்ட் பண்ணுது. ரைட், சே ஃபார் ஃபோர்ஸ் ஒன், ஃபோர்ஸ் டூ பாடி டூல் ஆக்ட் பண்ணுது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணி கிடையாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரெண்டு வெவ்வே, உதாரணத்துக்கு இந்த ஃபோர்ஸு சுதா ஆணி மேலே கொடுத்தா என்ன விளைவு உண்டாகும், அது ஆணியில் உண்டாகும். அதே ஃபோர்ஸு சுத்தில் மேலே கொடுத்தா அதுங்க என்ன விளைவு உண்டாகுமோ அதே விளைவு அங்கே உண்டாகும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், அதாவது ஃபோர்ஸ் பேராக தான் இருக்கும். அதாவது ஃபோர்ஸ்னாவே ஜோடி தான். தனியாக ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் ஒருத்தரை தள்ளிங்கன்னா நீங்கள் தள்ளப்படாமல் நீங்கள் தள்ள முடியாது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் தள்ளப்படாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் தள்ள முடியாது. நீங்கள் அடுத்தவரை தொட்டிங்கன்னா நீங்கள் தொடப்படுவீங்க. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், இது எப்பயுமே எப்படி இருக்க முடியும், நீங்கள் மட்டும் தொடுறீங்க அது உங்களை தொடலை, நோ ராங், ராங், அப்படி இருக்க முடியாது. செயலும் எதிர் செயலும் இணைந்து தான் ஃபோர்ஸ் எப்போவுமே ஜோடியாக, ஓகே ஜோடியாக, இங்கிலீஷில் சொன்னால் பேர், பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அது கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி தான் இருக்க முடியும். இங்கே பல எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க பாருங்கள். ஒரு மனுஷன் நடந்து போகிறான், எப்படி இருப்பீங்க, அவன் தரையை தள்ளுறான், தரை திருப்பி அவனை தள்ளுது, அதனால் அவன் முன்னாடி போகிறான். கீழே விழாமல் இருக்கிறது அவனோட சாமர்த்தியம். அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன செய்வான், குனிஞ்சிக்கணும், குனியணும். ரைட், யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்கலாம். நீங்கள் எனக்காக ஒரு நாள் சேரில் நல்ல பின்பக்கம் சாஞ்சிட்டு எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க, நீங்கள் தலைகீழே நின்று முயற்சி பண்ணாலும் எந்திரிக்க முடியாது. உங்களால் எந்திரிக்கிறதுக்கான ஃபோர்ஸ் தரவே முடியாது. அதுக்கு நீங்கள் தரணும்னா லைன் ஆஃப் ஆக்ஷன், நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா குனிஞ்சு தான் காலை அழுத்தி ஆகணும், அப்போ தான் சோஃபாவில் வந்து எந்திரிப்பீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், சோஃபாவில் ஒரு நாள் பின்னாடி நல்லா சாஞ்சிக்கிட்டு காலை அழுத்தி பாருங்கள், எந்திரிக்க முடியாது. ஒரு பந்து சுவரில் மோதிச்சுன்னா, சாரி, சுவரில் மோதிச்சுன்னா அந்த பந்து சுவர் மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே ஃபோர்ஸு சுவர் பந்து மேலே திருப்பி கொடுக்கும். அதுதான் நிகழ்வு. அப்போ என்ன பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்கன்னா, இது இதில் மட்டும் நடக்கிறது இல்லை பிள்ளைங்களா,
இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே இது இதுதான் என்னது உண்மை. இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன செய்கிறேன், இது கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு இதான் இதான் விதி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் வே, சே ஒரு மாஸ் M1 இருக்குது, இன்னொரு மாஸ் M2 இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும், கிராவிடேஷனல் புல் இருக்கும், ரெண்டு ஒன்று ஒன்று என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் எடுத்தாலும் M1 M2 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் M2 M1 மேலே எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் தான். You try to understand. For example, M1 வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட மாஸ் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது அதிகமாக அக்சலரேட் ஆகும். ரைட், நாங்கள் இது எப்படி பொதுவாக சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, திஸ் வே வி யூஸ் டோட்டல். ரைட், சே ஐ ஷோ திஸ் வே, சே சப்போஸ் மாஸ் சின் கம்மியாக இருந்தால் யூ ஹவ் வீக் அக்சலரேஷன். ரைட், அதே இது உங்கள் மாஸ் பெரிய மாஸாக இருக்குது, ஓ ஹியூஜ் மாஸ், தென் அக்சலரேஷன் வில் பி லெஸ். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். Right, but force and counter force will be always equal and opposite. Having said this, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை ஒரு சிச்சுவேஷனில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படி நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு. ஸோ அதுக்கு சார் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, ஒரு லிஃப்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். சே திஸ் இஸ் எ லிஃப்ட், ஒரு லிஃப்ட். ஓகே, இந்த லிஃப்ட்டில் வந்து சே ஒரு ஒரு ரோப் தொங்குது, ஒரு கயர் என்ன செஞ்சுருக்கு, ஃபேமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கயரை என்ன பண்ணுறாப்புலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பிடிச்சி தொங்குறான். சே ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் கேட்டிங்கன்னா, அதை பிடிச்சி என்ன செஞ்சிட்ருக்கான், அவன் தொங்குறான். இந்த லிஃப்ட்டு இப்போ என்ன ஆகுது, சே திஸ் இஸ் மேல் நோக்கி ஆக்சலரேட் ஆகுது, அதனோட முடுக்கமாகுது, அவள் அந்த லிஃப்ட் மேலே பயணம் பண்ணுது, ஆக்சலரேட் ஆகுது, ஏங்கிற ஆக்சலரேஷன். இப்போ இந்த நியூட்டன் தேர்ட் லாவை எப்படி அப்ளை பண்ணுறது, நியூட்டனோட செகண்ட் லாவை எப்படி அப்ளை பண்ணுறது, மொத்தத்தில் நியூட்டானியன் மெக்கானிக்ஸ் அங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். சரியா, இப்போ நம்மளுடைய கன்சிடரேஷன் நம்ம என்ன வச்சுக்கலாம், இந்த மனுஷனை வச்சுக்கலாம், இதுதான் நம்மளுடைய கன்சிடரேஷன். சரியா, எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேங்க, எப்படி யோசிக்கணும்னு சொல்கிறேங்க இல்லைங்க. ஸோ மனுஷனை நீங்கள் வந்து ஒரு ஒரு சும்மா சிம்பிளாக என்ன செய்கிறேன், ஒரு பாக்ஸ் மாதிரி காமிக்கிறேன், ஆக்சுவலாக புள்ளியாக காமிக்கலாம், புள்ளிக்கு பதிலாக என்ன செய்கிறேன், கட்டமாக காமிக்கிறேன். ரைட், புரிஞ்சிக்கிறதுக்காக இப்போ என்ன பார்க்குறேன், இந்த மனுஷன் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் செயல்படுதுன்னு பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸ் எல்லாம். ரைட், ஒரு நல்லா எனக்கு தெரியும் பூமி அவனை கீழ் நோக்கி இழுக்கும். ரைட், அந்த ஃபோர்ஸோட அளவும் தெரியும், அட் திஸ் இஸ் M into G. சரியா, இந்த கயிறு அவனை மேல் நோக்கி இழுக்குது, நீங்கள் எல் இந்த இவனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், இவன் மேலே போகிறது காரணம் இந்த கயிறு தான். ஸோ கயிறு ஒரு டென்ஷன் கொடுக்குது, கயிறில் வரக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் டென்ஷன் தானே, ஸோ டென்ஷன். ரைட், இது ஃபோர்ஸு. அடுத்து என்ன நீங்கள் கவனிக்கணும் கேட்டிங்கன்னா, இவன் ஆக்சலரேட் ஆகிறானா, ஆமாம் ஆக்சலரேட் ஆகிறான், இந்த திசையில் ஆக்சலரேட் ஆகிறான், திஸ் இஸ் ஏ. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நமக்கு என்ன தெரியும், நெட் ஃபோர்ஸ் F=ME·A தெரியும், ஆனால் இங்கே அதை அப்ளை பண்ண தெரியணும், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ண தெரியணும். அப்போ நெட் ஃபோர்ஸ் எப்படி பார்ப்பீங்க, அந்த படத்தை பாருங்கள், இந்த ஃபோர்ஸு மேல் நோக்கி இருக்குது, இந்த ஃபோர்ஸ் எக்ஸாக்டாக கீழ் நோக்கி இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸ் நீங்கள் எப்படி எழுதலாம்னா, T-MG. ரைட், ஏன்னா இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸும் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது, வெக்டரில் ஒவே ஆகுது, ஸோ T-MG போடலாம். ஸோ திஸ் T-MG இஸ் ஈக்குவல் டு M·A. ரைட், ஸோ இப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷன் லைட்டாக மாடிஃபை பண்ணுங்கள், டி இஸ் ஈக்குவல் டு MA + MG இஸ் ஈக்குவல் டு M·G + A. இந்த வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாத்தையும் ஃபார்முலா அப்படி செய்ய மாட்டீங்க, ஃபீல் பண்ணி செய்வீங்க. நவ் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிருச்சு, என்ன ரிலேஷன், T=M·G + A. இப்போ அந்த படத்தை பாருங்கள். ரைட், இந்த படம் என்ன, இது நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த டென்ஷன் இப்போ எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, MG + MA இருக்கும், MG + MA இருக்கும். அப்போ இந்த இந்த கயர் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க, என்ன மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, என்ன மாதிரி புரிஞ்சுக்குவீங்கன்னா, எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்டில் டீங்கிற ஃபோர்ஸு மேல் நோக்கி இழுக்குது, MG + A, M·G + Aங்கிற ஃபோர்ஸு கீழ் நோக்கி இழுக்குது. நவ் நியூட்டனை யோசிச்சு பாருங்கள், நியூட்டனை யோசிச்சு பாருங்கள், நியூட்டனுடைய தேர்டில் எப்படி பொருந்தது, எவ்வளோ பாந்தமாக பொருந்தது, நியூட்டனுடைய ரெண்டாம் விதிக்கும் நியூட்டனுடைய மூன்றாம் விதியும் எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகுது. பிளெண்டிங்னா தெரியும் இல்லையா, நம்மளோட சாப்பாடு, நம்ம சாப்பாடும் நம்மளோட குழம்பும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆச்சுன்னா சாப்பாடு நல்லா இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரெண்டாம் விதியும் மூன்றாம் விதியும் பியூட்டிஃபுல்லாக அழகாக என்னாகுது, ஒன்றிணையக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த நுட்பத்தை புரிஞ்சு தான் நம்ம என்ன பார்ப்போம், அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைகிறது. ரைட், அதெல்லாம் என்ன செய்வோம், அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். அது மாதிரி பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க, நியூட்டன் தேர்ட்லாம் மெக்கானிக்ஸில் மட்டும் இல்லை, அது அதனுடைய
இம்பேக்ட் இல்லாத துறையே கிடையாது. எல்லா துறைகளிலையும் அதற்கே உரிய பாணியில் இந்த விதி என்ன செய்து செயல்படுது பிள்ளைங்களா? ரைட், பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தகவல் என்ன செய்யுங்க, சாருக்கு தெரியப்படுத்துங்க. சரியா பிள்ளைங்களா? அடுத்த காணொலியில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம சந்திக்கலாம். சரியா?